ஈவேரா அவர்கள் குறித்து எல்லா மொழிகளிலும் அவர் எழுதிய புத்தகங்களை வெளியிடப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். பல விஷயங்களை சென்சார் பண்ணி செய்து வெளியிட வேண்டும் என்று நான் தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் கோரிக்கை வைக்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற மோசமான தீவிரவாத இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளையும் கொலை செய்வோம் என்று தெளிவாக பேசியிருக்கிறார்கள். தமிழகத்தில் பயங்கரவாதம் என்பது திமுக அரசு வந்தவுடன் வேகமாக வளர்ந்து வருகிறது. முளையிலேயே இதை கிள்ளி எறியவில்லை என்று சொன்னால் பயங்கரவாதம் என்பது ஒரு மிக கொடூரமான விஷயமாகிவிடும். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய எந்த விதமான அறிவிப்போ திட்டமோ எண்ணமோ இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாவது நிதிநிலை அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது. மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தருகிற, மக்களிடையே ஒரு சோர்வை தருகிற ஒரு நிதிநிலை அறிக்கையாகத்தான் இது இருக்கிறது. ஒரு பள்ளி மாணவன் கூட வரவு செலவு கணக்கை இப்போதைய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் சீராக மிக தெளிவாக அளித்துவிடலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்டானது, நிதிநிலை அறிக்கையானது இருக்கிறது. குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய எந்த விதமான அறிவிப்போ திட்டமோ எண்ணமோ இல்லை என்பதுதான் மிகுந்த வருத்தத்தை அறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் அவ்வளவு நேரம் உரையாற்றுவதற்கு கூட என்ன இருந்தது என்று புரியவில்லை. அந்த அளவிற்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. முதலீடுகள் எங்கிருந்து வரும் என்பது குறித்த அந்த ஒரு அவர் ரோடு கூட போட வேண்டாம், ஒரு கோடு கூட போடலை. முதலீட்டுக்கான எந்த திட்டமும் இல்லை, தொழில் முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை, வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இதில் இல்லை. குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஈவேரா அவர்கள் குறித்து எல்லா மொழிகளிலும் அவர் எழுதிய புத்தகங்களை வெளியிடப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். பல விஷயங்களை சென்சார் பண்ணி செய்து வெளியிட வேண்டும் என்று நான் தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் கோரிக்கை வைக்கிறேன். ஏனென்றால் திரு ஈவேரா அவர்கள் தமிழ் குறித்தும் தமிழ் மொழி குறித்தும் தமிழர்கள் குறித்தும் மிக மோசமாக பேசியிருக்கிறார். அதையெல்லாம் கொண்டு போய் நம்ம மானத்தை அங்கே மற்ற மாநிலங்களில் மற்ற மொழிகளில் சொல்லி வாங்கிடக்கூடாது. அதே போல திருவள்ளுவர் குறித்தும் திருக்குறள் குறித்தும், திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று பேசியிருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் ஆட்சி நடக்குது, நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, ஆனால் நம்ம தமிழர்களுடைய நலன் கருதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்சார் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒட்டு மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு உப்பு சப்பு இல்லாத, தமிழர்களுக்கு எந்த விதமான பலனும் அளிக்காத, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்தவித முயற்சியும் இல்லாத முட்டுக்கட்டை போடுகிற பட்ஜெட்டாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றைய தினம் மதுரையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவர்களுடைய ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் என்னுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் காவல்துறைக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் வேண்டுகோளாகவே வைத்திருந்தோம். இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டமானது நடக்கக்கூடாது, நடந்தால் மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் என்று கூறியிருந்தோம். நேற்றைய தினம் மதுரையில் நடைபெற்ற போராட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளையும் கொலை செய்வோம் என்று தெளிவாக பேசியிருக்கிறார்கள், முடக்கமிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பயங்கரவாதம் என்பது திமுக அரசு வந்தவுடன் வேகமாக வளர்ந்து வருகிறதோ என்கிற சந்தேகத்தை இது வரவழைக்கிறது. முளையிலேயே இதை கிள்ளி எறியவில்லை என்று சொன்னால் பயங்கரவாதம் என்பது ஒரு மிக கொடூரமான விஷயமாகிவிடும்.
1998 கோவை குண்டு வெடிப்புகளை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று சொல்லி எப்படி ஜார்க்கண்டில் ஒரு நீதிபதி கொலை செய்யப்பட்டாரோ ஒரு தீர்ப்புக்காக, எந்த ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ ஒரு கொலையோ நடந்துவிடும் என்று தவ்ஹீத் ஜமாத் மாநாட்டில் நேற்று பேசியிருக்கிறாங்க. நீதிபதியை கொலை செய்வோம் என்று பேசியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வினை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தமிழக காவல்துறையையும் பாஜக வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக இந்த நிகழ்ச்சியை ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்களை, கோஷங்களை எழுப்பியவர்களை, இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்கிற மோசமான தீவிரவாத இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தால் கேளு. எத்தனை வருஷமாக சொல்லுவாங்க, அடுத்த தேர்தல் வர வரைக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறோம், நீங்கள் நிதிநிலை அப்போ அப்படின்னா உங்களுக்கு நிதிநிலை என்னன்னு தெரியாத நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க தான் அர்த்தமாக. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு சாதாரணமாக 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த பட்ஜெட்டை போட்டுடலாம். இதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறாங்க, இவ்வளோ மிஷினரி, கவர்மெண்ட் மிஷினரிலாம் தேவையில்லை, நானே கூட போட்டுருவேன், ஒரு பெரிய விஷயம் இல்லை. போன ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா இந்த வருஷம் இன்ஃப்ளேஷனை கணக்கு போட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த துறைக்கு இவ்வளோ செலவு, கல்விக்கு இவ்வளோ செலவு, சுகாதாரத்துக்கு இவ்வளோ செலவு, போயிட்டே இருக்கலாம். நீட்டை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா, சொல்ல மாட்டாங்க. அது வந்து அரசியலுக்காக பேசுவது. ஸோ இப்படி வெறும் அறிவிப்புகளால் கிட்டத்தட்ட இந்த ஏ4 ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கத்துக்கு மேலே இருக்குது. இதில் போய் தேடி பார்த்தா நான் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் இதை படித்தாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, வெற்று காகிதம் தான் இது, காகிதமே இல்லாத பட்ஜெட்டுனாங்க. ஆனால் இதில் இந்த காகிதத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்க வேண்டியது இல்லை. இது கடந்த அதிமுக அரசு 10 வருடங்களாக அவர்கள் கொடுத்த பட்ஜெட்டில் போன வருஷம் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி போட்டாங்க, இப்போ அதிலிருந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் தவிர. இதில் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னும் சொல்லப்போனால் 6.5 லட்சம் கடன் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 6.5 லட்சம் கடனை எப்படி அடைக்கப் போகிறோம் என்றது குறித்து ஏதாவது இதில் ஒரு மேப் இருக்குதான்னா ரோட் மேப்பே கிடையாது. இதுதான் உண்மை. எப்படி நீங்கள் அடைப்பீங்க அப்படின்னா உண்மை இதுதான். நாங்கள் வந்தால் மது ஆலைகளை மூடிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, மது ஆலைகளுக்கு அதிக லாபம் கொடுத்து மதுவினுடைய விலையை கூட்டியிருக்கிறார்கள். மேலும் மேலும் மக்களை ஏற்கனவே மதுவினால் இருக்கிற தொல்லை போதாதுன்னு இப்போ அதில் காஸ்ட் வேற கூட்டி இந்த அரசு செய்யும் உண்மையிலேயே அராஜகம் மிக மோசமானது. இதுதான் விஷயம். ஓகேவா? தவறானது, நான் அதான் சொன்னேன். 1 லட்சம் கோடி வட்டியில்லா கடன் கொடுப்பதாக மத்திய அரசு சொல்லிட்டு எங்கே போனாங்க? அந்த 1 லட்சத்துலேருந்து நாங்கள் குறைஞ்சது ஒரு 10,000 கோடி வாங்குவோம், அதுக்கு தான் ரோட் பிளான் சொல்லலையே, அதுக்கு உண்டான எதுவுமே இல்லையே அதில். மத்திய அரசு தெளிவாக ஒதுக்கிவிட்டது 1 லட்சம் கோடியை. அப்போ நீங்கள் போட்டி போட வேணாமா, உங்களுடைய பிளானை சொல்ல வேண்டாமா? தவிர மத்திய அரசு நிதி ஒதுக்கலைன்னு சொல்கிறதே தப்பு. ஏன்னா 2 இடத்துல நான் வந்து அவர் சொன்னதை வந்து நான் தவறுன்னு சொல்லி அவருடைய முரணை நான் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல் 167 அதில் எல்லாமே வந்துருச்சுன்றார். கரெக்ட், வந்திருக்குது. சரி, இல்லை. அதாவது கோவிட் காலத்தில் வராத நிலுவையை ஒட்டுமொத்தமாக இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க, அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் 20,000 கோடி வரணும், 30,000 கோடி வரணும்னு சொல்வதெல்லாம் தவறு. இரண்டாவது, நான் என்ன சொல்கிறேன், இது திமுக ஆட்சியிலே வந்துருச்சு இல்லை, போன வாரம் கூட பேசியிருக்காரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்.
அப்ப பட்ஜெட்ல ஒன்னு பேசுறாரு, போன வாரம் ஒன்னு எப்படி பேசுங்க, ஒரு வாரத்துக்குள்ள இந்த பணம் அதனே வந்துருச்சா இல்லையே? அப்போ அதே போல பல திட்டங்கள் மூலமாக பணம் கொடுக்கிறார்கள். அந்த திட்டங்களின் மூலமாக நீங்கள் பணம் கொடுக்கிறதுக்கு பதிலாக, உதாரணத்துக்கு இந்த கிராண்ட்ஸோ இல்லை எய்ட்ஸோ கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதை பல திட்டங்களின் மூலமாக இல்லாமல் எங்கள்கிட்டயே நீங்கள் நேரடியாக பணமாக கொடுத்துருங்க, திட்டங்கள் வழியாக கொடுக்காதீங்கன்றாங்க. இது நம்ம தமிழகத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசினுடைய திட்டங்களான 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம், தூய்மை இந்தியா கழிப்பறைகளை கட்டுவது திட்டம், விவசாயிகளை கௌரவ நிதி திட்டம், இப்படி எல்லா திட்டங்களிலுமே மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. எல்லா திட்டங்களிலும் அது வந்து அனைவருக்கும் வீடாக இருந்தாலும் சரி, குழாய் மூலம் குடிநீராக இருந்தாலும் சரி, கழிப்பறையாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு கௌரவ நிதியாக இருந்தாலும் சரி, ஏனென்றால் மத்திய அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவது மாநில அரசு என்கிற அடிப்படையில் இந்த ஊழல்களை நாங்கள் தட்டி கேட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது குறித்து ஆர்ப்பாட்டங்கள் பல மாவட்டங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதனால் ஊழலை மூடி மறைக்கத்தான் இந்த மாதிரியான வேண்டுகோளை விடுக்கிறார்கள். முரண்பட்ட பட்ஜெட் இதில் எந்த இடத்துலையுமே இவர் சொன்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை இதுதான். இங்கே நிலுவை இல்லை என்று சொல்கிறார். இன்னொன்று, பணம் வருகிறது, ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எங்களுக்கு வேறு மாதிரி கொடுங்கள் என்று சொல்வது என்பது மிக தவறு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் மிக அருமையாக மிக சிறப்பாக தங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. எல்லா மாநில பட்ஜெட்டையும் நான் பார்த்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதுவுமே இல்லை. இதில் ஒரு விஷன் இல்லை, எதிர்கால திட்டங்கள் இல்லை, கதிசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அதி விரைவாக அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும், இங்கு இல்லாத வசதிகளா, சாலை வசதி, துறைமுக வசதி, இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்டமைப்பு இருக்கும் பொழுது இந்த 100,000 கோடியிலிருந்து நாங்கள் எப்படி செலவு செய்ய போகிறோம், கத்தி சக்தியில் எப்படி இணைய போகிறோம் என்கிற ஒரு சிறிய, மற்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சிறிய விளக்கம் கூட இதில் இல்லை. அதனால் ஒன்று, இவர்களுக்கு தெரியவில்லையா அல்லது இவர்கள் வேறு ஏதேனும் எதிர்பார்க்கிறார்களா என்று எனக்கு புரியவில்லை. சார், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சார், அனைவருக்கும் வீடு, எல்லா திட்டங்களுமே மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையுமே செயல்படுத்துவது அமல்படுத்துவது மாநில அரசு தான். இது வந்து ஃபெடரல் செட்டப்பில் இதுதான் சிஸ்டம். அப்போது ஈவன் நீங்கள் பயனாளிகளை கண்டுபிடிப்பதே கூட, இப்போ நாங்கள் பிஜேபி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எங்களுது, அனைவருக்கும் வீடு, பிஜேபியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுத்துருவோன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற மாநில அரசு தான் செய்யும். அதை தான் இப்போ திமுகக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான ஆளுங்களை. அப்போது அதே போலத்தான் அனைவருக்கும் குடிநீர் திட்டத்தில் குழாய் மூலம், இதில் வந்து 2,000 கூட 5,000 கூடன்னு கழிப்பறையே கட்டாமல் கட்டினதா, விவசாயிகளுக்கு கௌரவ நிதி, இது எல்லாமே பல இடங்களில் நீங்கள் கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா கழிப்பறை குறித்த கேஸ் வந்து கோவில்பட்டியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலை, இது மாதிரி பல இடங்கள். நானே திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கே நான் வந்து சென்று அங்கே போய் பேசிட்டு வந்தேன். அந்த அளவிற்கு நாங்கள் மிக மிக முனைப்போடு இருக்கிறோம். இதில் உறுதியாக இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆளுங்கட்சியினுடைய ஊழல்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம்.